இந்த ஆறாம் வாய்ப்பாடு ஏழாம் வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாட்டுல வகுக்கும் போது ரொம்ப சிலர்ல தடுமாறுறீங்க, ரொம்ப முடியலன்ற குழந்தைக்காக ரொம்ப முடியல மிஸ் எனக்கு வகுத்துல. ஆனா எனக்கு என்ன வாய்ப்பாடு தெரியும், பத்தாம் வாய்ப்பாடு தெரியும், அஞ்சாம் வாய்ப்பாடு தெரியும், ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியும், 10 டேபிள், 5 டேபிள், 2 டேபிள் தெரியும். இதை வச்சு கணக்கு செய்ய முடியாத மிஸ். ஆனா கேட்டுக்கிறது என்னது, ஆறாம் வாய்ப்பாடு. ஆனா இதை வச்சா செய்ய முடியுமா மிஸ்? செய்ய முடியும் டாக்டர், புரியுதா? பாரு, அதனால நெகட்டிவா முதல் நினைக்காத மனசுக்குள்ள, செய்ய முடியாது அப்படின்றது இல்ல, நல்லா கவனிக்க எப்படி செய்யலான்றதை மிஸ் சொல்லிட்டாங்க. என்ன வாய்ப்பாடு தெரியுமோ அந்த வாய்ப்பாடுகள் வச்சு, இது என்னன்னா ரொம்ப முடியாத குழந்தைக்காது அப்படின்னு 10, 5, 2 உயரக்குறைய என்னது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நல்லா கவனி இந்த நம்பரை பாடுறாங்க, இந்த 4ன்றது30
டிவைட் ஆகாது. டிவைட் ஆகலன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், என்ன சொல்லணும், பாயிண்ட் வச்சு இங்க என்ன சேர்க்கணும், ஜீரோ சேர்க்கணும். பாயிண்ட் வச்சு தான் ஜீரோ சேர்க்கணும், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், அதே மாதிரி தானே. இப்ப இந்த அஞ்சுன்றது என்ன, தேவை விட சின்னதா இருக்கா? அப்ப என்ன டேபிள் எடுத்துக்கிறேன் நானு, ஃபைவ் டேபிள், அஞ்சா வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு, செவன் ஃபைவ் சார் மீதி என்னடா பண்ணுவது, பதினஞ்சு. புரியுதா? இது அப்படிதான் போயிட்டே இருக்கணும். அந்த மீதி வர்ற வரைக்கும் செய்யும். மீதை எழுதின உடனே இங்க எழுதிடக்கூடாது. இப்ப அதே மாதிரி பதினஞ்சு என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம், ரெண்டா வாய்ப்பாடு, ரெண்டா வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். ரெண்டேல பதினாலு, டூ செவன் சார் போட்டீங்க. பயப்படவே பயப்படாது. கொஞ்சம் வேகமா செய்யலாமா, செய்யலாமா, செய்யக்கூடாதா? இப்ப அதே மாதிரிதான் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், என்னடா மீதி, என்னடா இருபத்தி எட்டு. மறுபடியும் என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம், அஞ்சு எடுக்க முடியாது, ரெண்டு எடுத்துக்கலாமா, ரெண்டு எட்டு பதினாறு. ஆனா நீங்க என்ன எடுக்கலாம், மூணே எடுக்கலாம். ஆனா ரொம்ப முடியாத நம்ம தான் சொல்லல, பத்து அஞ்சு ரெண்டுமே எடுக்கணும்ன்றதுனால அப்படி எடுக்கிறேன். இல்ல மூணு எடுக்க முடியினாலும் என்ன பண்ணலாம், மூணு எட்டு இருபத்தி நாலு, த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி போர் போட்டு ரிமைண்டர் போர் போடலாம். ஆனா நம்ம இதே இதே போறோம். இப்ப இதுல என்ன பண்ணணும், நீ கழிக்கணும், இருபத்தி எட்டுல பதினாறு போகும், மீதி எவ்வளவு வரும், பன்னெண்டு. வெரி குட், ரைட்டா? மறுபடியும் இதை போடலாமா, ரெண்டு எட்டு பதினாறுன்னு போடுவியா, ஓர் எட்டு எட்டு, மீதி என்னடா நாலு. அப்ப இது மூணையும் என்ன பண்ணணும், கூட்டணும். எவ்வளவு, அஞ்சு ரெண்டையும் ஒன்னையும் கூட்டணும்னா எட்டு. அப்ப ஆன்சர் என்ன வரும், எட்டு. மீதி என்ன, நாலு, நாலு, நாலு பை எட்டு. புரிஞ்சுதான், புரியலையா? அப்ப எட்டு நாலு எட்டுன்னு என்ன தெரியும், ரைட்டா? ரைட் இல்லையா? என்னது ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லியும் நீ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எளிய வடிவம் கொண்டு வரல, இல்ல நாலாம் வாய்ப்பாட்டிலையும் பண்ணிக்கலாம். ஒன்னு பை ரெண்டு, ஏற்கனவே நம்ம இது படிச்சிருக்கோம். ஒன்னு பை நாலு, ஒன்னு பை ரெண்டு, ஒன்னு பை மூணு, ஒன்னு பை எட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ். அப்ப இது என்னது, எட்டு புள்ளி அஞ்சு, எட்டு புள்ளி என்னடா கண்ணுது, அஞ்சு, எட்டு புள்ளி அஞ்சு. இதே மாதிரி என்ன கணக்கு போட்டு பாக்குறீங்களாடா கண்ணு, ஹோம்ஒர்க்கா செஞ்சு பாக்குறீங்க வீட்டுல போயே?